சென்னை பெரும்பாக்கம் பேருந்து பணிமனையில் சரியான நேரத்திற்கு பேருந்தை இயக்காதது குறித்து கேட்டதால் தகராறு. பெண்ணை அடித்து தள்ளிவிட்ட ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். நாடு முழுவதும் 15-18 வயதினருக்கு இரண்டாவது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை விரைவுபடுத்த வேண்டும். அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் கடிதம். மதுராந்தகம் அருகே பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி 24 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இடப்பங்கீட்டை இறுதி செய்வதில் தீவிரம். சென்னை மாநகராட்சியில் 17 வார்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பட்டியலை வெளியிட்டது அதிமுக. சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் 198 இடங்களில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. அதிமுக போட்டியிடும் இடங்கள் தவிர மற்ற வார்டுகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. தமாகா உள்ளிட்ட கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. TNPSC தேர்வர்கள் நிரந்தர பதிவெண்ணுடன் ஆதார் இணைப்பு கட்டாயம். வரும் 28ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உத்தரவு. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு மத்திய மாநில அரசின் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம். வாக்குப்பதிவின் போது அடையாள அட்டையை காட்டினால் மட்டுமே அனுமதி என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கு வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய திட்டம். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் காணொலி மூலம் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல். அந்தமான் நிக்கோபார் படைப்பிரிவை வலுப்படுத்த ஏவுகணைகள் சேர்ப்பு. பிரம்மோஸ் உரன் ஏவுகணைகளை ஏவி சோதித்து பார்க்கப்பட்டது. 1 கோடி சப்ஸ்கிரைபர்களை பெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல். யூடியூப் தளத்தில் அதிக சப்ஸ்கிரைபர்களை பெற்ற தலைவராக தொடர்ந்து முதலிடம். இந்தியாவை நவீனமாகவும் தற்சார்பு கொண்டதாகவும் உருவாக்குவதற்கு மத்திய பட்ஜெட்டில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன. நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டை விரைவாக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் ஊரகப் பகுதி அரசு ஊழியர்களை தேர்தல் அலுவலர்களாக நியமிக்க கோரி அதிமுக நிர்வாகி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. யாரை எங்கு பணியமர்த்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கு இணைய வழி கலந்தாய்வு தொடங்கியது. கல்லூரிகளில் மாணவர்கள் இடங்களை தேர்வு செய்ய ஏற்பாடு. இந்தியாவில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 161,000 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. தமிழ்நாட்டில் 63 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தவில்லை. 93 லட்சம் பேர் இரண்டாம் தவணை தடுப்பூசி போடவில்லை என சுகாதாரத்துறை தகவல். வருகிற 24ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது நடிகர் அஜித்குமாரின் வலிமை திரைப்படம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் வெளியாகும் என அறிவிப்பு. பிரிட்டனில் பொது முடக்கத்தின் போது விருந்து நிகழ்ச்சிகளை நடத்திய விவகாரம். நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கோரினார் பிரதமர் போரிஸ் ஜான்சன். 5 வயதுக்குட்பட்டோருக்கு ஃபைசரின் கொரோனா தடுப்பூசி தயார். அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பு. பராகுவே நாட்டில் இசை நிகழ்ச்சியில் மர்மநபர் துப்பாக்கிச் சூடு. பார்வையாளர்கள் 2 உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். இந்தோனேஷியாவின் தீவு ஒன்றில் 6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். வீடுகள் குலுங்கியதால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சம்.